மதுரைனாலே தேவராட்டம் தான், என்னப்பா நீங்கள் அங்கே வந்து கவுண்டர் ஆட்டம்லாம் ஆடி காட்ட ட்ரை பண்ணுறீங்க, நாங்கள் விட்டுருவோமா அப்படின்னு இந்த முக்குளத்தோர் அமைப்பை சேர்ந்த தேவர் அமைப்பு அப்படிங்கிற குரூப் பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதிமுக மாநாடு அப்படிங்கிறதே மதுரையில் வச்சு நடத்தக்கூடாது அப்படின்னு அவங்க சைடு சொல்லக்கூடிய விஷயம். இது ரிலேட்டடாக வந்து சேது முத்துராமலிங்கம் அப்படிங்கிற ஒருத்தர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்து பிரச்சனையாயிட்டிருக்கு. ஆனால் அதிமுக மாநாடு நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. தடபுடலான விருந்துகளுக்கு இடையில் ரொம்ப அட்டகாசமான பந்தல்லாம் அமைச்சு மாநாடுடைய மேடையை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, உள்ளுக்குள்ளேயே 200,000 பேர் உட்கார்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்க. வெளியில் எல்இடி ஸ்க்ரீன் அமைச்சிருக்காங்க, அதுலேயே 50,000 பேர் உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வசதி பண்ணியிருக்காங்க. சென்னையிலேருந்து மற்ற மாவட்டங்களில் இருந்தும் வருவதற்கான பஸ் வசதிகள்லேருந்து ட்ரெயினில் வந்து சிறப்பு ரயிலெலாம் வந்து இறங்கியிருக்கு. ஆனால் அந்த சிறப்பு ரயிலில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சரக்கடித்துட்டு வந்த அதிமுக குடிமகன்களை தான் அதிகமாக பார்க்க முடிந்தது. அதிகமான அளவில் மது பாட்டில்கள் அந்த சிறப்பு ரயிலேருந்து எடுத்திருக்காங்க. எங்கள் அதிமுக மாநாடுக்கு வந்த அந்த சிறப்பு ரயிலில் பயணித்து வந்த அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே குடி போதையில் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் வெளியாகிருக்கு. இன்னொரு புறம் மதுரையில் இந்த மாதிரியான குடிகாரர்களை உள்ளே இறக்கி விட்டாங்க அப்படின்னா பெரிய தகராறு ஏற்படும், சாதி ரீதியான வன்முறைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்டும் காவல்துறைக்கு போயிருக்கு. அதனால தான் மதுரை சரக டிஐஜியாக இருக்கக்கூடிய ரம்யா பாரதி அதிரடியாக உள்ள களம் இறங்கியிருக்காங்க. அவங்க புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆனவங்க, சென்னையில் வடசென்னை பகுதியில் ஏற்கனவே களம் இறங்கி ஏகப்பட்ட ரவுடிகளை தன்னுடைய எப்படி சொல்கிறது அட்டகாசமான நடவடிக்கைகள் மூலியமாக அந்த போலீஸ்காரங்களுக்குரிய அந்த தொணியிலேயே சிறப்பாக கையாண்டவங்க. இரவு நேரத்தில் ரோந்து போகக்கூடிய ஒரு சைக்கிள் உமன், ரொம்ப பெரிய ஒரு அதிரடியான ஒரு போலீஸ்காரங்க நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்க ரம்யாவை சொல்லலாம். அவங்களுடைய பயோடேட்டாவை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்லும். ஸோ அவங்க வந்து மதுரை சரக டிஐஜியாக இருக்கிறதுனால பெரிய அளவிலான இந்த அதிமுக மாநாட்டில் வன்முறைகள் இருக்காது அப்படிங்கிறத நம்பலாம். ஆனால் இன்னொரு பக்கம் இது அரசியல் ரீதியான விஷயங்கள். மொத்தம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது தென் மண்டலங்களில் 10 எம்பி தொகுதிகள் வருது. சிவகங்கை, ராம்நாடு, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி வரைக்கும் மொத்தம் 10 மண்டலங்களில் அதிமுகவினுடைய கூட்டணி சார்பாக கைவசம் இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படிங்கிறது 15 தான். மொத்தம் 58 தென்மண்டல சட்டமன்ற தொகுதிகளில் 15 சட்டமன்ற தொகுதிகள் மட்டும்தான் அதிமுக கைவசம் இருக்குது. இந்த ஒட்டுமொத்த தென்மண்டலத்துக்குமே சேர்த்து ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் ஓபிஎஸ்னுடைய மகனாக இருக்கக்கூடிய ஓபிஆர் ரவீந்திரநாத் மட்டும்தான் மக்களவை தொகுதி நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கார். மீதி இருக்கக்கூடிய எந்த தொகுதிகளிலையுமே அதிமுக உறுப்பினர் கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுக்கு ரொம்ப சொற்பமான ஒரு எண்ணிக்கையில் தான் இருக்காங்க. என்ன தேவராட்டங்கிற இந்த பக்கம் என்னென்னா கவுண்டர் ஆட்டம் அப்படிங்கிறீங்க, அப்போ தேவேந்திர வேளாளர்கள் நாங்கள்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவங்களும் குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மீட்டிங்கை எங்களுக்காக தான், எங்களுடைய வாக்கு வங்கியை குறி வச்சு தான் அதிமுக மாநாடையே போடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு பீரியடில் ஏடிஎம்கேவினுடைய கோட்டையாகவும் டிஎம்கேவுக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜையும் ஃபீல் பண்ணக்கூடிய வகையில் தான் தென் மாவட்டங்கள் இருந்தது. ஆனால் அதிமுகவினுடைய வாக்கு அதிமுகவில் வந்து அதிகமான அளவில் அது முக்குளத்தோருடைய வாக்குகள் அப்படியே அதிமுகவுக்கு போகும்னு நம்பப்பட்டது. காரணம் என்ன அப்படின்னா ஓபிஎஸ் அந்த பக்கம் ஸ்ட்ராங்காக இருந்தார், மேற்கு மண்டலத்தில் எடப்பாடி குரூப்பும் ஸ்ட்ராங்காக இருந்தது. இப்படி வடக்கு மாவட்டங்களில் பாமகவை யார் கையில் வச்சுக்கிறாங்களோ அவங்க வேண்டானாங்க. இப்படி தருமபுரி, கிருஷ்ணகிரி பக்கம் எல்லாமே. அப்போது இப்படி வந்து தமிழ்நாடு அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயமே சாதி ரீதியான ஒரு அமைப்புக்குள்ளே தான் சுருங்கி போய் நிற்கிது. நம்ம என்ன தான் பேசினாலும் இங்கே இருக்கக்கூடிய சாதி ஓட்டுகள் எவ்வளவு அப்படிங்கிறத இங்கே பட்டியல் போட்டு மட்டும்தான் இங்கே ஒரு அரசியல் மாநாடை நடத்த முடியுது. குறிப்பாக வந்து அதிமுக நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர், வேலுமணி உள்ளிட்டவங்க தான் முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க. அந்த அதிமுக மாநாடுக்கு அதிகமான அளவில் பணத்தை கையிலிருந்து எடுங்க அப்படின்னு சொல்லும்போது யாருமே கையில் எடுக்கலை. ஆனால் சேலத்தில் இருந்து எடப்பாடியினுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அதிகமான அளவில் பணத்தை வந்து வாரி வாரி இறைச்சிருக்காரு. சேலம் இளங்கோவன் அப்படிங்கிற ஒரு நபர் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது.
எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கும்போதும் சரி, அவர் முதல்வராக ஆவதற்கும் சரி, அதுக்கு பின்புலமாக இருந்து எல்லா வேலைகளையுமே செஞ்சு கொடுத்தவர் இந்த சேலம் இளங்கோவன் தான். இன்றைக்கு தேதிக்கு வந்து எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னமும் டெண்டர் உள்ளிட்ட விவரங்கள் சேலத்தில் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள்னு பார்க்கும்போது சேலம் இளங்கோவனை தான் சுட்டி காட்டுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து இந்த மாநாடை சிறப்பாக நடத்தி கொடுத்துடணும் அப்படிங்கிறதுல இளங்கோவனுக்கு பெரிய அளவிலான பங்கு இருக்குது. தன்னுடைய இதுவரைக்கும் சேர்த்த சொத்துக்களில் காவாசியை வந்து இந்த மாநாட்டுக்கு இறக்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாநாட்டில் ஒரு 10 லட்சம் பேரை வந்து கூட்டி காமிச்சிட்டோம் அப்படின்னா இது தமிழ்நாட்டையே உழுக்கக்கூடிய ஒரு மாநாடாக இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்துமே இல்லை. இந்த ஏடிஎம்கேவுக்கு வந்து என்ன தான் தடைகள் கொடுத்தாலும், மதுரை மாநகராட்சியில் வந்து தடையின்மை சான்றிதழ் விமான நிலையத்தில் வாங்கணும்னு சொல்லியிருந்தாலுமே ஹைகோர்ட்டும் வந்து ஒரு அரசியல் கட்சி மாநாடு நடத்துகிறத தடுக்கிறதுக்கு சம்மதிக்கலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் கரெக்டாக சில விஷயங்களை செஞ்சுருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையையும் ஏடிஎம்கே கொடுத்து ஒரு இராணுவ நடவடிக்கைகள் மாதிரி வந்து சிறப்பாக தன்னுடைய கட்சியினரை பவுன்சர்களும் வந்து 50க்கும் மேற்பட்ட பவுன்சர்கள் எடப்பாடியினுடைய பாதுகாப்புக்காகவே குவிக்கப்பட்டிருக்காங்க. 35 ஏக்கரில் வந்து பார்க்கிங் வசதிகள்லாம் செஞ்சப்பட்டிருக்கு. இந்த ஏற்பாடுகள்லாம் தாண்டி நான் ஆரம்பித்த இடத்துக்கு வர்றேன். இந்த மாநாடுங்கிறது எதுக்கு அப்படின்னா, கவுண்டர்களுடைய வாக்குகள் மட்டும்தான் எடப்பாடிக்கு பழனிசாமிக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயத்தை ஒதுக்கி, வன்னியர்களுடைய வாக்குகளையும் தனதாக்கி பாமகவை தன்னுடைய கூட்டணியில் நிலையாக வைத்துக் கொள்வதற்குரிய முயற்சியில் தான் எடப்பாடி பழனிசாமி 10.5% இடஒதுக்கீட்டுக்கு சம்மதித்தார். அதுக்கப்புறம் டிஎம்கேவும் அதை ஆமோதிச்சிச்சு அப்படிங்கிறதுலாம் வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கி ஓபிஎஸ் அப்படிங்கிற அந்த கேட்டகரி, அவர் வந்து பார்த்திங்கன்னா முக்குளத்தூர் இனத்தை சேர்ந்தவர். அவர் வந்து அந்த இடத்துல அதிமுகலேருந்து புறக்கணிக்கப்பட்டு இப்போ தனியாக கலெக்டிவ் பண்ணியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அமமுக டிடிவி தினகரனோட சேர்ந்து இருக்கார் அப்படிங்கிறதுனால அவர் மேலே தேவர் கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாருமே வன்னியர் கேட்டகரிக்கும் நம்ம கவுண்டர் வசாதியை சேர்ந்த மக்களுக்கும் இடையில் வந்து ஒரு சின்ன ஒரு கேப் வந்து இருக்குது. இந்த கேப்பை ஃபில்லப் பண்ணக்கூடிய வகையில் இந்த மாநாடு வந்து நடத்தணும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியினுடைய நோக்கம். ஆனால் அதுக்கு எதிர்ப்பு கிளம்புது. மாறாக இந்த 10.5% இடஒதுக்கீடு வந்து வன்னியர்களுக்கு கொடுத்து இந்த முக்குளத்தோருடைய இடஒதுக்கீடு விஷயத்தில் துரோகம் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமிங்கிறது தான் இந்த முக்குளத்தோர் செய்யற வைக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. ஒரு பீரியடில் அரசியல் விமர்சகர்கள் ரவீந்திர துரைசாமி மாதிரியான ஆண்கள்லாம் வந்து பாஜகவோட நேரடியாக சில விஷயங்கள்லாம் பேசி சில குறிப்பிட்ட விஷயங்களை செஞ்சு கொடுத்தாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட 6 சாதிகளை ஒன்றாக சேர்த்து தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளே அவங்கள கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு பக்கபலமாகவும் பெரிய அளவில் பேசு பொருளாகவும் இருந்தது. இதனால் வந்து ஏடிஎம்கேவுக்கு வாக்குகள் கிடைக்கும், அது பாஜகவோட கூட்டணி வைக்கும்போது அது கண்டிப்பாக ஏடிஎம்கேவினுடைய வாக்குகளாக தான் இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லைங்கிறது சொல்லப்பட்டுச்சு. இதெல்லாம் வந்து கணிச்சு பார்க்கும்போது அதிமுக நடத்தக்கூடிய மாநாடு வெற்றிகரமான மாநாடாக இருக்குமா அப்படிங்கிறதுல, வெற்றிகரமான மாநாடு தான், ஆனால் அதில் சில பிரேக்கிங்ஸும் இருக்குது. டிஎம்கே வந்து நேற்று வரைக்கும் அந்த இடத்துல வந்து நாங்கள் உண்ணாவிரதம் நடத்துவோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இளைஞரணி சேர்ந்து நீட்டுக்கான எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிற உண்ணாவிரதத்தை அதான் இப்போது தேதி மாற்றி வச்சுருக்காங்க 23ஆம் தேதிக்கு. இதுவே அதிமுகவுக்கு கிடைத்த முதல் வெற்றியாக தான் பார்க்கப்படுது. அதுவும் மதுரையில் மட்டும் நாங்கள் வந்து அந்த உண்ணாவிரதத்தை தள்ளி வச்சுருக்கோங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. இது டிஎம்கேவே வந்து அவங்க சைடில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. டிஎம்கே பயந்துருச்சு அப்படிங்கிறத ஏடிஎம்கே இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. மது குடிப்போரை திருத்தினால் டாஸ்மாக் ஊழியர்களுக்கும் ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் முத்துசாமி இந்த நேரத்தில் ஒரு அறிவிப்பும் வெளியிட்டிருக்காரு. அது ஃபுல்லாக வந்து வந்தே பாரத் ட்ரெயின் மாதிரி மதுரை மாநாட்டுக்கு வந்த அதிமுக தொண்டர்கள் வந்து இறங்கக்கூடிய ட்ரெயின் எல்லாத்துலேயுமே மது பாட்டில்கள் தான் இருந்து. ஸோ இனிமே வந்து மதுரையில் வந்து நாளைக்கு வந்து டாஸ்மாக் வந்து களை கட்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. அப்படி பார்க்கும்போது அந்த டாஸ்மாகில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் மது குடிக்க வந்திருக்கக்கூடியவங்கள்ட்ட மது சாப்பிடாதீங்க அப்படிங்கிறத சொல்லி அவங்க திருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஊக்கத்தொகை, யார் அந்த அரசு ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுங்கிற அதான் அறிவிப்பு. இந்த அறிவிப்பு நகைப்புக்குரியதா அப்படிங்கிறதையும் குடிமகன்கள் பக்கமே விட்டுடலாம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, உலக புகைப்பட தினத்தில் ஒய்யாரமாக போஸ்ட் கொடுத்துருக்காரு, போஸ்ட் எடுத்திருக்காரு நம்ம தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். ஒரு பக்கம் அதிமுகவினுடைய மாநாடு இப்படி போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் வந்து பத்திரிகையாளர்களோட சேர்ந்து மு க ஸ்டாலின் ஃபோட்டோ எடுத்த நிகழ்வு அப்படிங்கிறதும் ரொம்ப ரசிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா
இந்த தங்கக்கூடிய விடுதிகள் எல்லாத்துலேயும் ஏற்கனவே முன்பதிவு அப்படிங்கிறதும் ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. முகூர்த்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை, ஆனால் ஏகப்பட்ட கல்யாணமும் காதுகுத்துக்களும் திருவிழாக்களும் மதுரையில் வந்து கேட்கவே வேணாம். தூங்கா நகரம் அப்படிப்பட்ட இடத்துல முகூர்த்த நாளில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடை நடத்தி காட்டுறதுங்கிறது சவாலான விஷயம்தான். ஏற்கனவே வந்து லாட்ஜு மஹால் எல்லாமே ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் அதிமுகவினுடைய தொண்டர்கள் எல்லாமே அராஜகமான செயல்களில் ஈடுபடாமல் அன்பான வழியில் மதுரை மக்கள்கிட்ட வந்து நேரடியாக வந்து அவங்களுடைய வாக்குகளை கேட்கும்போது கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா தர்ம அடி வாங்கிட்டு அதிமுக தொண்டர்கள் ஊரை விட்டு ஓடக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இந்த 10 தொகுதி சொல்லியிருந்தேன் இல்லையா, 10 நாடாளுமன்ற தொகுதி மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய தென்மண்டலத்தில் இருக்கக்கூடிய 10 நாடாளுமன்ற தொகுதியில் தென்காசி மட்டும்தான் தனி தொகுதி. ஸோ இந்த மாநாடுக்கு மட்டும் கிடையாது, இந்த 10 தொகுதிக்குமான செலவு அப்படிங்கிறது வந்து நம்ம பிஜேபி சைட்லேருந்து கொடுப்பாங்களா, ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சீட்டை வந்து இவங்கள்ட்டருந்து வாங்குறதுக்கான முயற்சி, 20 மேற்பட்ட தொகுதிகள் வந்து நாங்கள் வாங்கிடுவோம்னு அமித்ஷா வந்து சவால் விட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் 8-9 தொகுதிகள் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதிகள்லையும் பிஜேபி சைடில் வந்து ஒரு நெகட்டிவ் இமேஜ் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால டைம்ஸ் நோ வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பின் அடிப்படையில், கருத்துக்கணிப்பின் அடிப்படையில் 110,000 பேர் நடந்த கருத்துக்கணிப்பின் அடிப்படையில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளே வந்து ரொம்ப கம்மி தான். பாஜக வந்து ஒரு தொகுதியை கைப்பற்றுறதே அதிகம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அடிப்படையாக வச்சு ஏடிஎம்கே பாஜகவை கலட்டி விடுறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குங்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இந்த ஏடிஎம்கேவினுடைய மாநாட்டுக்கு அண்ணாமலைக்கு வந்து பெரிய அளவில் பாத யாத்திரை போகும்போது எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் கூடவே ரெண்டு சப்போர்ட் பண்ணி அவருக்கு தேவையான பண உதவிகள் எல்லாமே செஞ்சார். ஆனால் இந்த பக்கம் அதிமுக மாநாடு நடக்கும்போது அதுக்கான பண உதவிகள்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேலுமணி தங்கமணி உள்ளிட்ட ரெண்டு பேர்கள் தான் காசு கொடுத்துருக்காங்க போல். ஆர்பி உதயகுமார் அதுக்கப்புறம் வந்து செல்லுராஜ் உள்ளிட்டவங்கள்லாம் வந்து காசு கொடுக்கறதுக்கு தயக்கம் காட்டி சில அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணதாக சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமாக அதிமுகவினுடைய மாநாடுங்கிறது ஆரம்பத்தில் வந்து ஒரு சின்ன தொய்வு இருந்தாலும் இப்போது இரவோடு இரவாக தூங்கா நகரத்தில் தொல்லை தராமல் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டுக்கு தயாராகிட்டு இருக்காங்க அதிமுக. எடப்பாடி பழனிசாமி மிகுந்த தன்னம்பிக்கை மிக்கவர், அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய செயல்பாடுகள் தான். அந்த வகையில் அவருக்குன்னு ஒரு கட்சி, அவருக்குன்னு ஒரு ஆட்சியை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அதுக்கு வாழ்த்துக்களையும் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையை பொறுத்தளவில் ஓபிஎஸ் சத்தம் இல்லாமல் இந்த வரக்கு நடத்தக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அமமுகவினுடைய டிடிவி தினகரனும் சசிகலாவும் ரொம்ப அமைதியாக இதை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓபிஎஸும் சசிகலாவும் இன்னமும் சந்திக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே திவாகரன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ், இப்படிப்பட்ட இஷ்யூஸ்லாம் வந்து கடந்து அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இந்த மாநாட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காமிச்சிட்டாரு அப்படின்னா, உண்மையிலேயே ஏடிஎம்கே பாஜகவினுடைய கூட்டணியில் நாங்கள் கொடுக்குறதா உங்களுக்கு சீட்டு, நாங்கள் தான் தலைமை இந்த கூட்டணிக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தன்னைத்தானே நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலைக்கு மாநாட்டின் மூலமாக தள்ளப்பட்டிருக்கிறது அதிமுகங்கிறது தான் நம்ம சொல்லி நிறைவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.